வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, சின்னதாக 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 3 கொத்து புதினா இலை, 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி, இன்னும் கூட நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிரையும் ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்செடுத்து சிக்கனில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புல நான் தக்காளி சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. மிக்சி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கெட்டியாக இருக்கிறதால இதில் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 1 விசிலும் குறைஞ்ச தீயில் 1 விசிலும் விட்டெடுத்தால் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துடும். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட முந்திரி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். தக்காளி, தேங்காய் சேர்க்காமல் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த முந்திரி சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.